தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும். இன்று வேட்பாளர் பட்டியலை சரிபார்த்தோம். அதிலே தலைவர் பதவிக்காக 3 பேர் போட்டியிடுகிறார்கள். துணைத் தலைவர் 7 பேர் போட்டியிடுகிறார்கள். துணைத் தலைவர் போஸ்டுக்கு கௌரவ செயலாளருக்கு 5 பேர் போட்டியிடுகிறார்கள். பொருளாளருக்கு 3 பேர் போட்டியிடுகிறார்கள். செயற்குழு உறுப்பினர் 97 பேர் போட்டியிடுகிறார்கள். இந்த வேட்பு மனுக்களை சரிபார்த்து கடைசியிலே 29ஆம் தேதி அன்று இறுதி பட்டியல் வெளியிடப்படும். இந்த தேர்தல் ஜானகி எம்ஜிஆர் காலேஜ் அங்கே 22ஆம் தேதி நவம்பர் மாதம் நடைபெறும். அது வந்து முந்தைய சத்யா ஸ்டுடியோ என்று கூறப்படும் ஜானகி எம்ஜிஆர் காலேஜிலே 22ஆம் தேதி நவம்பர் மாதம் நடைபெறும். டி ராஜேந்தர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் 3 பேர். அதில் டி ராஜேந்தர் ஒருவர், என் ராமசாமி என்கிற முரளி அவர்கள், பி எல் தேனப்பன் என்பவர். இந்த 3 பேரும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்படும். இந்த நம்ம சங்கத்தின் பைலாஸ் படி கோட் ஆஃப் கான்டக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது பிரகாரம் நடைபெறும். ஆயிரத்தி 303 பேர் இருக்காங்க. தகுதியுற்றவர்கள் தகுதி இருப்பவர்கள் 1303 பேர்கள். சார், எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் வந்து 3 அணிக்குமான கமிட்டி மெம்பர்ஸ் மைனாரிஸ் ஆயிடுச்சா, அவங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் அக்செப்ட் ஆயிடுச்சா, என்ன மற்ற மேல் பதவிகளுக்கெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்கு, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அக்செப்ட் ஆயிட்டாங்களா? எல்லாத்துக்குமே அக்செப்ட் ஆயிடுச்சு. நிராகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? எதுவும் எதுவும் இல்லை, இது இதுவரை எதுவும் இல்லை. ஒரு அப்ளிகேஷனும் நிராகரிக்கப்படவில்லை, இதுவரை நிராகரிக்கப்படவில்லை. இப்போ அரசு வெளியிட்டிருக்கிற விதிமுறைகளைப்படி அதை கடைபிடித்து நடத்துவோம். இதிலே இன்னும் தளர்வுகள் இருக்கும் என்று எண்ணுகிறோம். நவம்பர் மாதம் இந்த தேர்தல் நடைபெறும் பொழுது இன்னும் பல தளர்வுகள் இருக்கும் என்று நம்புகிறோம். எப்படி இருந்தாலும் அந்த அரசு வெளியிட்டிருக்கிற விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் இந்த தேர்தலை நடத்துவோம். அன்றைய 22ஆம் தேதி அன்றே அறிவிக்கப்படும். கவுண்டிங் முடிஞ்ச உடனே அறிவிச்சிடும். 7 மணி 8 மணி ஆகலாம் இரவு. தேங்க்யூ.